இறையாற்றலோட அத்தனை பேருமே வாழ முடியும். அந்த இறையாற்றலை நம்பக்கூடியவர், இறையாற்றலை உணரக்கூடியவருக்கு ஆழ்மன் அற்புதமா வேலை செய்யும். இப்ப நான் சொல்லித்தரப்போற சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த சிங்கமும் தனக்கு வயசாயிருச்சு அப்படின்னு தன்னுடைய குட்டிக்கிட்ட சாப்பாடு போய் கேட்டது கிடையாது. எந்த மாடும் படுத்துக்கிட்டு தன்னுடைய கன்றுகிட்ட போய் சாப்பாடோ தண்ணீரோ உணவோ கேட்டு கொண்டு வான்னு சொன்னது கிடையாது. எந்த பூனையோ எந்த நாயோ படுத்த படுக்கையா கடந்துக்கிட்டு மலங்கழிச்சுக்கிட்டு யூரின் போய்கிட்டு அப்படி வாழ்ந்தது கிடையாது. மரணப்படுக்கையில கடந்ததே கிடையாது விலங்குகள். மரணம் அடையக்கூடிய அந்த வினாடி வரைக்கும் ஆரோக்கியமாக சுயமாக தன்னுடைய வேலைகளை செய்துதான் அத்தனை விலங்குகளும் இந்த உலகத்திலிருந்து மரணம் அடைஞ்சு போகுது. மனிதனை தவிர மனுஷன் மட்டும்தான் தான் வயசானா நோய் வரும் நினைக்கிறான், இயலாமை வரும் நம்புறான், அடுத்தவங்களை எதிர்பார்த்து வாழ ஆரம்பிக்கிறான். என்ன, இறைவனை நம்பாத காரணத்தாலும், இறைவனை நம்பாத காரணத்தினால். இறைவனை நம்பினால் மிகச்சிறப்பா வாழ முடியும். இறை சிந்தனை, இறை நம்பிக்கை யாருக்கு இருக்குதோ அவருக்கு ஆழ்மன சூப்பரா வேலை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, முதுமைன்னு ஒண்ணு இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. முதுமை என்று உலகத்தில் எதுவும் கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நோய் என்று ஒன்று எதுவும் இந்த உலகத்தில இல்லை. இயலாமை என்று எதுவும் இந்த உலகத்தில இல்லை. முதல்ல நம்பணும், முதல்ல நம்பணும். இறைவன் நாட வேண்டும். இறைவன் நீங்க ஒவ்வொரு நேரமும் உணர வேண்டும். இறைவனை உணரணும் நீங்க. இறைவனாவே நிறைய பேருக்கு என்னன்னு தெரியல, அதை நான் தெரிய வச்சிடறேனே. ஆழ்மன பயிர் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் இறைவனுடைய துணை வேண்டும். எல்லாமே நம்மளுடைய மனசுல, நம்மளோட நம்பிக்கையில தான் இருக்கு. அத்தனையுமே சிந்தனையை மாத்தணும், ஆரோக்கியமா வாழ முடியும். நாம் எதை நம்புகிறோமோ, நாம் எதை நம்புகிறோமோ, நாம் எதை மீண்டும் 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 நம்புகிறோமோ அதுவாகவே நாம் மாறுகிறோம். எதை நாம் நினைக்கிறோமோ அதுவாக நாம் மாறவில்லை. ஆழ்மனதினுடைய நிலைய நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுவாக நீங்கள் ஆவதில்லை. எதுவாக ஆக வேண்டும் என்று நினைத்து அதை உங்களுக்கு நம்பும்படியாக இருந்து நீங்கள் அதை நம்பினால், எதை நீங்கள் நம்புகிறீர்களோ நீங்கள் அதுவாக மாறுவீர்கள். நாம எதை நம்புறோமோ அதுவாக நம்ம மாறுறோம். சில பேர் சொல்லுவாங்க, நான் தான் எல்லாம் செஞ்சேன், நான் தான் எல்லாம் செஞ்சேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் தான் காப்பாத்தினேன், நான் தான் வீடு கட்டினேன், நான் தான் உதவி செஞ்சேன், நான் சொல்லுவாங்க. நான் தான் அவன் உதவி செய்யவே இல்லை, நான் தான் செஞ்சேன், நான் தான் பெரியவன் அப்படிம்பாங்க. நான் தான் எல்லாத்துலயும் பெரிய ஆளு அப்படிம்பாங்க. நான் தான் என்னோட இதயத்தை இயக்குறேன்னு யாரா ஒருத்தர் சொல்ல முடியுமா? நான் தான் என்னுடைய கிட்னியை இயக்குறேன்னு யாரா ஒருத்தர் சொல்ல முடியுமா? நான் தான் என்னுடைய பிரெயினை இயக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? நான் தான் என்னுடைய ரத்தத்தை ஓட வைக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம அற்புதமா வாழணும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப சிறப்பா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய விஷயங்களை உணரணும். இறை சக்தியை உணர வேண்டும். இறை சக்தியை உணர 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 நமக்கான ஆற்றல் பெருகிட்டு இருக்கும். நம்மளால நம்ம ரத்தத்தை ஓட வைக்க முடியாது, நம்மளுடைய செரிமானத்தை நம்ம நடத்த முடியாது. வயிற்றுல சாப்பிட்ட உணவுகள் என்னென்ன சத்துக்களாக பிரிக்கிறேன், நான் தான் என்னுடைய சத்துக்களை பிரிக்கிறேன் என்று ஒருத்தர் சொல்ல முடியுமா? என்னுடைய சத்துக்களை நான் பிரிக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. அப்ப நான் என்கிற அகந்தை இருக்குல்ல, அதை விட்டு போனோம்னா இறைவன் நம்ம கிட்ட வருவார். உலகத்தை பத்தி சில பேர் கவலைப்படுறீங்க, உலகை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஏன்னா இந்த உலகம் என்பது இறைவனுக்குரியது. உணவை பற்றி சில பேர் கவலைப்படுகிறீர்கள், உணவு என்பது இறைவனுக்குரியது. உங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், நீங்களே இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர் தான். எதிர்காலம் குறித்து சில பேர் கவலைப்படுறீங்க, எதிர்காலமே இறைவனுடைய கரத்துல தான் இருக்கு. நமக்கு மேல யாரோ வாழ்றாங்க, அவர் அப்படி இருக்காரு, இவர் இப்படி இருக்காருன்னு பார்த்து பார்த்து நம்ம இயங்குறோம். தாழ்வு மனப்பான்மை உருவாகுது நிறைய பேருக்கு. நமக்கு கீழே இருக்கிறவங்களை பார்த்து சில நேரம் ஏழை நம்ம சிரிக்கிறோம், அப்படி ஒரு குணம் வந்துடுது நமக்கு. சில பேர் நம்ம நம்மளையே என்ன பண்றோம், இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பார்க்கிறோம், அதுவும் பிரச்சனை ஆகுது. இறைவனை நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சிந்தனைகள் வரவே வராது. இந்த உலகத்திலே சில மக்கள் இருக்கிறார்கள், எப்படிப்பட்டவங்க தெரியுமா, எல்லா விஷயத்துக்கும் நதி மூலம் ரிஷி மூலம் பார்த்து 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 அதிலேயே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. எதையும் உணர்வதும் வர்றதில்லை, எதையும் நம்புறதுக்கும் வர்றதில்லை. அப்படிப்பட்டவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா, எல்லாவற்றையும் இறைவன் படைத்தான் எனில் இறைவனை எவர் படைத்தது? இறைவனை படைத்தது எவர்? இந்த ஒரு 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 கான்செப்ட் இது புரிஞ்சாத்தான்
இறைவனை பற்றி புரிஞ்சாதான் ஆழ்மனம் பற்றி புரியும். ஏன்னா ஆழ்மனமும் இறைவனும் ரெண்டும் ஒண்ணுதான், ஒன்னும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். நம்மளுடைய பெற்றோர் இந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டு வந்தாங்க. அப்ப நம்ம பெற்றவங்களை கொண்டு வந்தது யாரு? அவங்க பெற்றோர். அவங்களை கொண்டு வந்தது யாரு? அவங்க பெற்றோர். இப்படி திருட்டே போனா போயிட்டே இருக்கலாம். இப்படி போயிட்டே இருந்தா எங்க போய் முடிய போகுது? இறைவன் படைத்தாருன்னு போய் முடியும். இறைவன் தான் படைத்தார். அப்ப இறைவன் படைத்தாருன்னா இறைவனை உருவாக்கியது யாரு? இந்த முழு அண்டமும் பேரண்டமும் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் இறைவன். இறைவன் உருவாகவும் இல்லை, பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு இறப்பே கிடையாது. பிறப்பு இருந்தே இறப்பு இருக்கிறதுக்கு மனுஷன் தான் பிறக்கிறான் இறக்குறான். நேரத்தை படைத்தவன் இறைவன், பூமியை படைத்தவன் இறைவன், உங்களையும் என்னையும் படைத்தவன் இறைவன். இப்போ ஒரு பென்சில ஒருத்தர் வடிவமைக்கிறாரு, உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், ஒரு பென்சில ஒருத்தர் வடிவமைக்கிறாரு, ஒரு பேனா ஒருத்தர் வடிவமைக்கிறாரு, ஒரு பென்சில ஏங்கிறவர் வடிவமைக்கிறாருன்னு வச்சுக்கோம். அந்த ஏ வடிவமைக்க தெரியல, அவர் என்ன பண்றாரு? பிய கூப்பிட்டு யோசனை கேட்கிறாரு. பி வடிவமைக்கிறார், பிக்கும் தெரியல. அவர் சிய கூப்பிட்டு உதவிக்கு கூப்பிடுறாரு, சிக்கும் தெரியல. இப்ப டிக்கு போகுது. இப்ப ஒரு நபர்கிட்டயே அது போகுது, யாருக்குமே தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருடைய உதவியை நாடிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி ஒருத்தருடைய உதவியை நாடி நாடி கடைசியா யாராலுமே முடிக்க முடியல. யாரோ ஒரு நபர் முடித்து காட்டுறாரு. யாராலும் முடியாத அந்த முடிப்பை அதை முடிச்சு காட்டுறதுக்கு ஒருத்தர் வராருல்ல, தானாக ஞானம் படைத்த ஒருத்தர். அந்த சங்கிலி தொடர் வந்து யாராவது ஒருத்தரால முடிவுக்கு வரும். அந்த ஒருவர் யாரையும் சாராமல் தனியே இயங்கக்கூடிய ஆள். எவர் ஒருவர் யாரையும் சாராமல் தனியே இயங்குகிறாரோ அவர்தான் பரம்பொருள், அவர்தான் சூப்பர் பவர், அவர்தான் இறைவன். யாரையும் சாராமல், யாரையும் சாராமல் தனியாக இயங்கவும் படைக்கவும் தெரிந்தவன் தான் இறைவன். இறைவன் வந்து அனைத்தையும் படைக்க தெரிந்தவன். அப்போ இறைவன் அப்படிங்கிறது யார் யாருன்னு திரும்ப திரும்ப நம்ம கேள்வி கேட்டுக்கணும் இல்ல. இப்ப தாய், உங்க அம்மா இருக்காங்கல்ல, உங்க அம்மா அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டா, இப்ப பொதுவா தாய்னா யாரு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டவளுக்கு பெயர். எவர் ஒருவர் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியுமோ அவளுக்கு பெயர் தாய். இதான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஈஸியான பதில். அப்போ வந்து சில பேர் வந்து இல்ல இல்ல எனக்கு எங்க அம்மா பிடிக்கல, எனக்கு வந்து அம்மா அம்மான்னு எல்லாரும் சொல்றாங்க, ஜெயலலிதா அம்மாவை எனக்கு அவங்க தான் அம்மா சொல்ல முடியுமா? எல்லாரும் அன்னை தெரசாத்தான் அன்னை அன்னைன்னு சொல்றாங்க, எனக்கு எங்க அம்மா பிடிக்கல, நான் எங்க அன்னையை மாத்திக்கிறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. எல்லோரும் அன்னை என்று அன்னை தெரசாவை அழைக்கிற காரணத்தினால அவர் உங்களுக்கு அன்னையாக முடியுமா? நம்மளுடைய தாய் யார் என்று முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கிட்ட இருக்கா? இல்ல. அதுபோல உங்கள் அனைவரையும் நம்ம அனைவரையுமே இந்த பூமியில படைத்தது ஒரே இறைவன், ஒரே இறைவன், ஏக இறைவன், ஒரே இறைவன். நீங்க சிவபெருமான்னு தனி இறைவன் அப்படிங்கிறீங்க, அவர் கண்ண மூடி யார் நோக்கி தியானம் பண்றாரு? முகமது நபி ஒருபோதும் தன்னை இறைவன் என்று சொன்னதே கிடையாது. இயேசுநாதரும் தன்னை இறைவன் என்று சொல்லவில்லையே. நம்ம தானே இறைவனா மாத்தணும். அவர் பரம்பொருளை தேடித்தனே நின்னாரு. அப்ப எல்லாத்துக்கும் மேல ஒரு சக்தி இங்க இருக்கு. எல்லா மதங்களும் ஒரே சக்தி தானே சொல்லுது. இறைவன் என்பவன் ஒருவனாகத்தானே சொல்லுது. நம்ம தான் என்ன பண்றோம்? ஜாதி மதமா பிரிஞ்சு அங்கங்க தனித்தனி கடவுள்களை உருவாக்கிக்கிட்டோம். எவன் ஒருவன் எல்லா படைப்புக்கும் காரணமோ அவன்தான் இறைவன். உலகம் தோன்றிய காலத்துல இந்த பஞ்சபூதங்களை படைத்தவன் இறைவன், இந்த கிரகங்களை படைத்தவன் இறைவன், அணு கூட்டங்களை படைத்தவன் இறைவன், ஆன்மாக்களை அனுப்பியவன் இறைவன், உயிர்களை இயக்குவதற்கு இருக்கக்கூடிய ஜீவ அணுக்களை இந்த உடம்புக்கு கொடுத்திருக்கக்கூடியவன் அந்த இறைவன். ஏழு பிறப்புகளை கடந்து இறுதியாக உயர்ந்த பிறப்பாகிய மனித தேகத்தை உங்களுக்கு அற்புதமாக சிறந்த வீடு போல கட்டி கொடுத்தது இறைவன். இவ்வளவும் இறைவன் செய்திருக்கிறான். இறைவனினுடைய அற்புதமான விளையாட்டு உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு, அதை புரியணும். வள்ளலார் மட்டும்தான் அன்பு தேகத்திலிருந்து அருள் தேகத்தை பெற்றார். அது பெற்றதோடு மட்டுமில்லாம ஐந்து தொழில் செய்யக்கூடிய வல்லமையையும் பெற்றார். வள்ளலார் உண்மை கடவுளான அருட்பெரும் ஜோதியை உணர்ந்தார். சிக்கன பிடித்துக் கொண்டேன் அப்படின்னு மாணிக்கவாசகரோட சொல்லியிருப்பார். அருட்சோதி தெய்வம், என்னை ஆட்கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம், இடர்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு கருணை கொள்ளும் தெய்வம். இதெல்லாம் வள்ளலாரினுடைய பாட்டு. இதெல்லாமே தெய்வத்தை உணரக்கூடியவர் மிகச்சிறப்பான ஒரு அளவில் உற்சாகம் பெற்று தூய்மையா வாழ முடியும். தெய்வ சக்தியை பெறக்கூடிய ஒரு நபர் அற்புதமாக வாழ முடியும்.
இந்த நேரத்துல நமக்கு இந்த பயிற்சியை பெறுவதற்கு நமக்கு உயிரையும் உடலையும் கொடுத்து இந்த இடத்துல உட்கார வைத்திருப்பது இறைவன்.